டிவி நேயர்களுக்கு ஸ்ரீவர்மாவிலிருந்து மருத்துவர் ஜெயரூபாவின் அன்பான காலை வணக்கம். உடலும் உள்ளமும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களை குறைக்கக்கூடிய ஆசன பயிற்சிகளை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்கள் எப்போவுமே நம்ம ஒரு ஆக்சிடென்டலாக தான் பார்ப்போம். ஸோ வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நம்ம ஸ்கேன் பண்ண போகும்பொழுது தான் இந்த பிரச்சனை இருக்கிறத நம்ம பார்ப்போம். பித்தப்பையில் கற்கள் இருந்தால் எப்போ வேணாலும் உங்களுக்கு வலி வரலாம், அந்த நிலையில் நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க டாக்டர்ஸ். ஸோ நமக்கு எப்போவுமே ஒரு பயத்தோடு இருப்போம், அறுவை சிகிச்சை பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது முயற்சி பண்ணி இதை நம்ம சரி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டைலமோலே இருப்போம். ஸோ நம்ம இந்த ஆசன பயிற்சிகளை பண்ணும்பொழுது பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்களோட அளவு குறையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேல் ஸ்டோன்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா உங்கள் வைட்டமின் D3 நீங்கள் செக் பண்ணணும். இது ரெண்டும் இருக்கும்பொழுது இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு தைராய்டோ இல்லை வெகு சீக்கிரமாக உங்களுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரம்ப கட்டத்திலே உங்களுடைய உணவையும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆசன பயிற்சி, ஸோ முதல் ஆசன பயிற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேப்பிட் ப்ரீத்திங், ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம இன்ஹேல் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸேல் பண்ணுறது. ஸோ முக்கியமாக நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் அசைவுகளோடு இந்த பயிற்சியை நம்ம பண்ணணும். ஸோ நம்ம வயிற்றுப்பகுதியில் ஒரு கையை வச்சுக்கலாம், இன்ஹேல் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், நல்லா மூச்சை உள்ளே இழுத்துட்டு ஃபாஸ்ட்டாக உள்ளே இழுக்கணும், ஃபாஸ்ட்டாக வெளிவிடணும். ஆக்டிவாக இன்ஹேல் பண்ணும், ஆக்டிவாக வந்து எக்ஸேல் பண்ணணும். இது நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். இது பண்ணி முடித்த உடனே நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் ஒரு நல்ல ஹீட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ரீத் பண்ணும்பொழுது நம்ம வயிற்றுப்பகுதியில் ஒரு நல்ல ஒரு சூடு பரவும். ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய சுரப்பிகள்லாம் வந்து நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த பித்தப்பையில் உண்டாகக்கூடிய கற்கள் வந்து பைல் செக்ரேஷன் வந்து தொடர்ந்து வந்து அதிகமாக இருக்கிறதும் அது அங்கேயே தங்கிடுறதும் தான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ இந்த ஃபாஸ்ட் ப்ரீத்திங்கே நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். அடுத்த பயிற்சி வக்ராசனம். இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு கால்கள் வந்து தரையில் முன்னோக்கி நீட்டி இருக்கணும், காலை மடக்கி ஒரு காலை மட்டும் மடக்கி உடம்புக்கு பக்கத்தில் கொண்டு வரணும். ஸோ எந்த கால் மடக்கி இருக்கோ அந்த கை வந்து பின்னோக்கி நம்ம கொண்டு போகணும். இப்போது வலது கையை இடது முழங்காலுக்கு பின்புறமாக கொண்டு வந்து இடது கணுக்காலை பிடிக்கணும், அப்புறம் பின்னோக்கி நம்ம திரும்பி பார்க்கணும். இப்போ நம்மளுடைய தோள்பட்டை, நம்மளுடைய முகம் இதெல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ஸோ இந்த நிலையில் கண்களை மூடி நம்மளுடைய சுவாசம் இயல்பாக இருக்கணும். மீண்டும் சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு பழைய நிலைக்கு வரலாம். அதே மாதிரி வலது காலை மடக்கி உடம்புக்கு பக்கத்தில் கொண்டு வரணும், வலது கையை பின்புறமாக ப்ரெஸ் பண்ணணும், இடது கையை வலது கால் கணுக்கால் பிடிக்கணும், நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வலதுபுறமாக பின்னோக்கி திரும்பணும். இப்போது மீண்டும் சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு கால்களை பழைய நிலைக்கு கொண்டு வரணும். ஸோ இதே போல் நம்ம ஒவ்வொரு பகுதியிலையும் 3-5 தடவை இந்த பயிற்சியை நம்ம பண்ணலாம். அடுத்த ஆசன பயிற்சி திரிகோணாசனம். இந்த பயிற்சியை பண்ணுறதுக்கு நம்ம தரையில் நிற்கணும், கால்களை நம்மளால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம விரித்து வச்சுக்கணும். இப்போது மூச்சை உள்ளிழுத்தவாறு 2 கைகளையும் தோள்பட்ட அளவுக்கு உயர்த்தணும், இடது கையால் இடது பக்க கணுக்கால் நம்ம பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். வலது கை வந்து மேல் நோக்கி இருக்கணும், நம்மளுடைய பார்வை வந்து வலது கையோட விரல்களை வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளிழுத்தவாறு மீண்டும் பழைய நிலைக்கு வரலாம். அதே மாதிரி மூச்சை வெளிவிட்டவாறு வலது கையால் வலது கால் கணுக்காலை வந்து பிடிக்கணும், நம்மளுடைய பார்வை இடது கையோட விரல்களை நோக்கி இருக்கணும். இந்த நிலையில் நம்மளால் எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். திரும்பி சுவாசத்தை உள்ளிழுத்தவாறு பழைய நிலைக்கு வரலாம். ஸோ இன்றைக்கி பித்தப்பை கற்களை குறைக்கக்கூடிய ஆசன பயிற்சிகளை பார்த்தோம். ஸோ ரொம்ப அதிகமான அளவு வலி இருக்கிற சமயத்தில் இந்த பயிற்சிகளை பண்ண வேண்டாம். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் எனக்கு ஸ்கேனில் மட்டும் பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வரலாம். அது கூட காலையில் வெறும் வயிற்றில் ஆப்பிள் சிடர் வினிகர்,
ஸோ ஆப்பிளில் வந்து சாரை புளிக்க வச்சு நம்ம பண்ணியிருப்பாங்க. அந்த வினிகரை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி பித்தப்பை கற்களை குறைக்கக்கூடிய ஆசன பயிற்சியும் ஆப்பிள் சிடர் வினிகரையும் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் ஒரு யோக பயிற்சியோடையும் காயகற்ப மூலிகையோடையும் இங்கே சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.